ஆகையை நெருங்கிக் கொண்டிருக்கும் புயல் தற்பொழுது எங்கே உள்ளது? எட்டாம் எண், பத்தாம் எண் என்கிறார்களே, அந்த புயல் எச்சரிக்கை கூண்டுகளின் அர்த்தம் என்ன என நமக்கு தற்பொழுது செய்தியாளர் காயத்ரி விளக்குகிறார். நன்றி ஷமினா. இன்று இரவு 8 மணியிலிருந்து 11 மணிக்குள் கஜா புயலானது கடலூர் பாம்பன் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை மையத்தால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புயலானது நாகையிலிருந்து தற்போதைய நிலவரப்படி 217 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. இது மணிக்கு 17 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளைவுகளின் காரணமாக கடலூர், நாகை, ராமேஸ்வரம், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்ல. புயலானது வங்கக்கடலில் இருப்பதனால் அது அரபிக்கடலை நோக்கி சென்றாக வேண்டும். அப்படி செல்லும் போது அந்த பாதையில் தான் அதிக கனமழை இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி மாறும் என்பது போன்ற தகவல்கள் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கப்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பகுதிகளில் காற்றோட வேகம் எந்த அளவுல இருக்கு, அதை தாண்டி மழையினுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். முதல்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த 7 மாவட்டங்கள்ல காற்றோட வேகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுல நம்ம இந்த ஒரு ஆப் மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கஜா புயல் இருக்கக்கூடிய அந்த மையம் கொண்டிருக்கக்கூடிய பகுதி நாகைக்கு அருகே இருக்கு. அந்த இடத்துல பார்த்தோம்னா 100 கிலோமீட்டர் வேகத்துல, மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்றின் வேகம் இருக்கிறது. இதையே நம்ம அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா, அது கடலூராக இருக்கலாம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பிற பகுதிகளாக இருக்கலாம், அங்கெல்லாம் 65 கிலோமீட்டர் வேகம், அதன் பிறகு 63 கிலோமீட்டர் வேகம், இப்படி ஒரு மணி நேரத்திற்கு 105 63 62 இப்படி அது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக இந்த காற்றினுடைய வேகம் இருக்கிறது. இதே மாதிரி மழையினுடைய அளவு இந்த பகுதிகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கஜா புயல் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 53.4 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாகைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. அதே இன்னும் சற்று மேல் நோக்கி நம்ம பார்க்கும்போது 45.5 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற தகவல் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தடுத்த நேரங்கள்ல இதனுடைய துள்ளி அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கறதே நம்ம பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப ஒரு பகுதிகளிலும் இந்த அதிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்ல, மிக முக்கியமா நாகை போன்ற பகுதிகள் எல்லாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்தோம் அப்படின்னா, 1st மணியிலிருந்து 11th மணி வரைக்கும் புயல் எச்சரிக்கை கூண்டு அந்தந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பொறுத்தும், வானிலை சூழ்நிலை பொறுத்தும் ஏற்றப்படுகிறது. அது வானிலை மையத்தினுடைய அறிவுறுத்தல் படியே இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். இப்போ 1st மணி புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் இருக்கு அப்படிங்கறத குறிக்குது. அதனால துறைமுகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாது. 2nd புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, புயல் உருவாகி இருக்கக்கூடிய எச்சரிக்கையை குறிப்பதற்காக ஏற்றப்படக்கூடிய கூண்டு. இதனால துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பல்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். அதே 3rd புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்னா, திடீர் காற்றோடு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 4th துறைமுக கப்பல்களுக்கு ஆபத்து இருக்கிறது, துறைமுகத்துல மோசமான வானிலை நிலவும் அப்படிங்கறத குறிக்கும். 5th புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்னா, புயல் உருவாகி இருக்கிறத உறுதிப்படுத்துற விதமா குறிக்கக்கூடிய ஒரு எண்ணானது. இந்த எண் இருக்கிறதுனால துறைமுகத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் இடதுபுறமா புயல் கரையை கடந்து செல்லும் அப்படின்னு வானிலை மையம் கணிக்கிறது. இதே போன்று துறைமுகத்தில் வலதுபுறம் கரையை கடக்கும் அப்படின்னா, அந்த சமயத்துல 6th புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். 7th ஏற்றப்படும் பொழுது துறைமுகம் வழியாகவோ அல்லது துறைமுகத்தை அருகிலேயோ அதனை ஒட்டிய பகுதிகளிலேயோ புயல் கரையை கடக்கும் பொழுது அந்த பகுதிகளில் 7th புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். 8 அப்படின்னா மிகுந்த அபாயம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது வந்து தீவிர அல்லது அதிதீவிர புயல் உருவாகி துறைமுகத்தோட இடதுபுறமாக கரையை கடக்கும் அப்படிங்கறத குறிப்பிடும். 9 புயல் அல்லது அதிதீவிர புயல். இந்த மாதிரி ஒரு புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும் பட்சத்தில் துறைமுகத்தின் அருகிலேயே வலதுபுறமாக கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். 10th எச்சரிக்கை கூண்டு அப்படிங்கிறது, அதி தீவிர புயல் உருவாகி இருக்கு அப்படிங்கறத வலுப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு. இந்த குறியீடு இருக்கும் பொழுது துறைமுகமோ அதனை அருகிலேயோ புயல் கரையை கடக்கும். தற்போது நாகையில 10th புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1978 அப்புறமா 40 வருடம் கழிச்சு நாகையில 10th புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. புயல் ஒருவேளை அந்த பகுதியில் வலுவிழந்து செல்லக்கூடிய பட்சத்தில் அது 10 to 9 குறைக்கப்படும். 11 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே இறுதியான உச்சபட்ச ஒரு குறியீடா பார்க்கப்படுது. இந்த உச்சபட்ச குறியீடு தான் அதோட பொருளுமே. 11th எண் ஏற்றப்பட்டது அப்படின்னா, அந்த துறைமுகத்திற்கு உச்சபட்ச எச்சரிக்கை விடுக்கப்படும்.
அதன் பிறகாக வானிலை மையத்திலிருந்து எந்த ஒரு தொடர்பும் அந்த சம்பந்தப்பட்ட துறைமுகத்திற்கு கிடைக்கப்பெறாது. அதன் பிறகு துண்டிக்கப்படும். இதையடுத்து அந்த புயல் கூண்டு ஏற்றப்பட்ட பிறகு எல்லோரும் அந்த இடத்தை விட்டு பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறி விடுவார்கள். இதுதான் ஒவ்வொரு எண்ணுக்கான பொருளாக இதுவரை குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது.